ஊராட்சி மன்ற தலைவர் உட்பட இருவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் விசாரணையை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றக் கோரிய தென்மண்டல காவல்துறை தலைவர் அசரா காக்குக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை பாராட்டு தெரிவித்துள்ளது. 15 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மேல் ட்ரோன் இயக்கிய 2 பெண் பொறியாளர்களும் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது. தாம்பரம் அருகே கைப்பற்றப்பட்ட துப்பாக்கி தோட்டாக்கள் குறித்து 4 பேரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆயுத பூஜையை முன்னிட்டு சொந்த ஊருக்கு செல்வோருக்காக ரயில் டிக்கெட் முன்பதிவு இன்று தொடங்கியது. செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஒருங்கிணைந்த மாவட்டங்களில் மொத்தம் 225 டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டு வருகிறது. இதில் 2 மாவட்டங்களில் இருந்து 31 கடைகள் மூடப்பட்டுள்ளது. மேட்டூரில் திறக்கப்பட்ட தண்ணீர் 4 நாட்களுக்கு முன்பே கடமடை அடைந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பழனி முருகன் கோவிலில் மாதாந்திர பராமரிப்பு பணி காரணமாக நாளை ஒரு நாள் மட்டும் ரோப்கார் சேவை ரத்து என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மதுரை மாட்டுத்தாவணி சந்தையில் அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வு செய்ய உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது. வாலாஜாபாத் ஒன்றியத்தில் இடிந்து விழும் நிலையில் உள்ள சமுதாய கூடத்தை புதிதாக கட்டித்தர வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி அலசல் டிவி 360. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.